வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எம்ஐ அவங்களோட ரெண்டு ஸ்மார்ட் போனை வந்து இன்னைக்கு குளோபலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா கேட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஷியோமி ஷியோமி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மீ 10 டி சீரீஸில் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். மீ 10 டி 5G-யும் மீ 10 டி ப்ரோ 5G அப்படின்ற ரெண்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன விலையில் வந்திருக்கு, இந்தியாவுக்கு வருமா வராதா, இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மீ 10 டி 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான், இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 inches கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே அதில் வருது. ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 144 ஹெட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டும் இதில் இருக்குது உங்களுக்கு. இதில் செமையான எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதாக நீ தரப்பில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் வந்துட்டு இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இருக்கிற கேஸுக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங், நான் அந்த கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பாங்க இவங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் சிப்செட் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 865 அப்படின்ற ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டு, 7 nanometer டெக்னாலஜி கொண்ட ஒரு சூப்பர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து 64 megapixel ஒரு மெயின் சென்சர், 13 megapixel ஒரு அல்ட்ராவேட், 5 megapixel ஒரு மேக்ரோ லென்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 20 megapixel ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி இருக்குது. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு இருக்குது. 8GB 128 8GB 256 சிக்ஸும் ரெண்டு வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வருது உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 5G தான். 5G-யில் இருக்கிற எல்லா பேண்டுமே உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணும். LPDDR5 ரேம் வேரியண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் வெர்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது USB Type-C கொடுத்துருக்காங்க. டியூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. வைஃபை 2.4 GHz இருக்குது, 5 GHz இருக்குது டியூயல் வைஃபை சப்போர்ட்டு. என்எஃப்சி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமிங் எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் சிப்செட்டும் வந்துடும் தாறுமாறான சிப்செட்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 218 gram ஃபோனோட வெயிட் இருக்குது. பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ 10T ப்ரோ 5G. இதோட ப்ரோ வெர்ஷனும் உங்களுக்கு வருது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேன்னு வரும்போது அதே 6.67 inch IPS LCD டிஸ்பிளே தான். FHD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது உங்களுக்கு. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 144 Hz ரீஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இருக்குது. இதுலேயும் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 865 தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 108 megapixel OIS சப்போர்ட் இருக்கிற கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது கிம்பல் நீங்கள் வச்சு ஒரு ஷூட் பண்ணும்போது என்ன ஃபீல் உங்களுக்கு வருமோ அதே மாதிரி ஃபீல் உங்களுக்கு இதில் வரும் உங்களுக்கு. 13 megapixel அல்ட்ராவைட், 5 megapixel ஒரு மேக்ரோ, 20 megapixel ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதுலேயும் 8GB 128 இருக்குது. 8GB 256 ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. LPDDR5 ரேமில் UFS 3.1 ஸ்டோரேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. 5G எல்லா பேண்டுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணோம் இந்த டிவைஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சப்போர்ட் இருக்குது, டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது, டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட், 5 GHz சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்எஃப்சி இருக்குது. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 3.5mAh கட் பண்ணியிருக்காங்க. டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தாறுமாறாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் இதுலேயும் கோர்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் இருக்கிற ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ஃபோன் 218 gram வெயிட் வருது. பிளாக், ப்ளூ, சில்வர் அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ப்ரைஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மீ 10T 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128
499 யூரோக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 43,000 ரூபாய் வரும் இந்தியன் மதிப்பு. இதோட 8 GB 256 GB பார்த்தீங்கன்னா 549 யூரோக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 47,000 ரூபாய்க்கு. இதிலே வந்து ஹையர் வேரியன்ட் Mi 20 Pro 5G வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB 128 $599 $51,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட ஹையர் வேரியன்ட் 8 GB 256 பார்த்தீங்கன்னா 649 யூரோக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 55,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் 55,000 ரூபாயிலிருந்து லோவர் வேரியன்ட் 43,000 ரூபாய் வரைக்கும் இந்த 5G ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Mi 10 சீரீஸில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்தியாவில் என்ன பைசில் வந்தால் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்தியாவில் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2021 வரலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கொஞ்சம் லான்ச்சிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த லான்ச்சிங்கில் ஷூமி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ரீபிராண்ட் பண்ணி வருமா இல்லை இதே பேரில் வருமானத தெரியாது. மேபி வந்து போக்கோ நேம்லேயோ ரெட்மி நேம்லேயோ வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த Mi 10 Pro எப்படி இருக்குது ரெண்டு சீரீஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லலாம். அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாமா இருக்குன்னு.